டுடே சமையல் புதினா சட்னி செய்ய போகிறாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விடலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு 1 டீஸ்பூன். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வத்தாச்சு. அது கூடவே கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போ கறிவேப்பிலை செஞ்சோம். பூண்டு ஒரு 5 பல், ரெண்டு பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். நெல்லிக்காய் அளவு புளி ஆட் பண்ணிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, புதினா ஆட் பண்ணுறோம். இந்த புதினா சட்னி தேவையற்ற கல்லு ஆட் பண்ணுறேன். நீ சால்ட்டு போடணும் கூட போடலாம். நல்லா வதங்கிடுச்சு புதினாவும். இப்போ இது தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். சட்னிக்கு என்னென்ன தேவையோ நல்லா வதக்கி ஆற வச்சிட்டோம். இப்போ ஜாரில் போட்டோம். நெக்ஸ்ட்டு இது கூட தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடலாம், இல்லை துருவியும் போடலாம். இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட கடுகு ஆட் பண்ணலாம். பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.